பிரியமானவர், கிறிஸ்தவத்துல இன வேறுபாடு, மொழி வேறுபாடு, மத வேறுபாடு கிடையாது. அப்போஸ்தலர்ல வேதம் சொல்றது, அவர் எல்லாரையும் ஒரே ரத்தத்தினாலே சிருஷ்டி, உங்களுக்காக பாடுபட்டதாக, உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியாத சிலுவையில் அடிக்கப்பட்டதாக, ரத்தம் சிந்தினதாக, உங்கள் துக்கங்களை ஏற்றுக்கொண்டவர் அவர், அவருடைய தழும்புகளாலே குணமாக. ஏசாயா 53 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம், வாசியுங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், இயேசு கிறிஸ்து அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டு, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம், அவரை கன்சிடர் பண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏன் இவ்வளவாய் அவர் அசட்டை பண்ணப்பட்டார், ஏன் இவ்வளவாய் பாடுபட்டார், ஏன் இவ்வளவாய் வேதனைப்பட்டார்? வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, பிரதர் சிஸ்டர், அவர் உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், உங்களுடைய எல்லா துக்கங்களையும் அவர் சுமந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டது, அவர் பாடுபட்டது, அவர் நிந்திக்கப்பட்டது, அவர் சிலுவையில் பட்ட உபாதைகள், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமக்கும்படி வாசிக்கிறோம், வாசியுங்கள். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அவர் உங்களுடைய என்னுடைய நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் தான் அவர் நொறுக்கப்பட்டார். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு ஒரு விடுதலை என்ன, இயேசு சிலுவையில் பட்ட பாடுகள் நமக்காக, நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படியாக. இது ஒரு பிராணம் அல்ல, இது ஒரு கதை அல்ல, இது ஒரு விதி இதிகாசம் அல்ல, இது ஒரு வரலாற்று சம்பவம். அடிக்கடியாக நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்தவரும் அல்ல, இயேசு கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவிக்கவும் இல்லை, அவர் கிறிஸ்தவர்களுக்காக வந்தவர். சில வரலாற்று புத்தகத்திலே தவறாக கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்தார் என்று, அவர் எந்த மதத்தையும் தோற்றுவிக்கவில்லை. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. சிலர் அறியாமையினாலே சொல்லுவார்கள், இது மேற்கத்திய மதம் என்று, அது அவருடைய அறியாமை. இயேசு கிறிஸ்து மேற்கத்தியர் கிடையாது, இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆசியாவை சேர்ந்தவர், கிழக்கத்திய நாட்டை சேர்ந்தவர், நம்மை போன்ற கலாச்சாரத்தை உடையவர். ஒருவேளை இன்றைக்கு நம்மில அநேகர் மேற்கத்திய கலாச்சாரங்களை பின்பற்றி இருக்கிறோம் பல காரியங்களில், ஆனால் இயேசு கிறிஸ்து மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டவர். இயேசு சூட்டும் போட்டது கிடையாது, டையும் கட்டினது கிடையாது, அவர் நம்மவர். சிலர் அறியாமையினாலே சொல்லுவார்கள், விட்டு விடுவோம்.
பிரியமானவர், இது ஒரு மதம் அல்ல. நம்முடைய துக்கங்களை இயேசு ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாடுகளை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அதுல மதம் கிடையாது, அதுல இனம் கிடையாது. ஒரு இனத்துக்காக, ஒரு தேச மக்களுக்காக அவர் உயிரை கொடுக்கல. பிரியமானவர்கள், கிறிஸ்தவத்தில் இன வேறுபாடு, மொழி வேறுபாடு, மத வேறுபாடு கிடையாது. அப்போஸ்தலர்ல வேதம் சொல்லுது, அவர் எல்லாரையும் ஒரே இரத்தத்தினாலே சிருஷ்டித்தார், எல்லாரையும் ஒரே இரத்தத்தினாலே சிருஷ்டித்தார். அதான் நம்முடைய தமிழருடைய பண்பாடு. அதைத்தான் திருவள்ளுவன் சொன்னான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா. ஒருவேளை பிறப்பினாலே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற சில கோட்பாடை உடையவர்கள் இந்த மார்க்கத்தை எதிர்க்கலாம். ஏனென்றால் அவர்களுடைய கோட்பாட்டிலே பிறப்பினாலேயே உயர்ந்தவர்களும் உண்டு, தாழ்ந்தவர்களும் உண்டு. ஆனால் நம்முடைய வேதம் அதை சொல்லவில்லை. இயேசு காட்டின வேதத்திலே, இயேசு காட்டின வாழ்க்கை முறையிலே எல்லாரும் ஒரே இரத்தத்தினால தேவனால உருவாக்கப்பட்டவர். நான் அடிக்கடி யோசிப்பேன், ரெண்டு சின்ன கண்ணாடி டெஸ்ட் பிளேட்ல ஒருவேளை உலகத்தார் உயர்ந்த எண்ணம் என்று சொல்லுகிற சிலருடைய இரத்த துளிகளும், உலகத்தார் தாழ்ந்த எண்ணம் என்று சொல்லுகிற ஒரு சிலருடைய இரத்த துளிகளையும் வைத்து பொதுவான ஒரு ஆள்கிட்ட இந்த பிளட்டை பார்த்துட்டு சொல்லுங்க, எந்த பிளட் ஹை காஸ்ட் பிளட்டு, எந்த பிளட் லோ காஸ்ட் பிளட் என்ற யாராவது சொல்ல முடியுமா? இருக்கட்டும் பிரியமானவர், நம்ம எல்லாருக்காக ஒரு மரித்தார், ஒரு இனத்துக்காக மரிக்க, ஒரு மொழிவாழ் மக்களுக்காக அவர் மரிக்க, ஒரு மதத்தைச் சேர்ந்தவர்களுக்காக அவர் மரிக்கல, ஒரு தேசத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு காவல் தெய்வமாக அவர் இருக்க. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. வாசிக்கிறோம், வாசியுங்கள், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகும். இன்றைக்கு மூன்று விதமான நோய்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அநேக நோய்களுக்கு காரணம் நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவம். ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், நாம் வழி தப்பி நடந்தபடியினர், தேவன் நமக்காக நியமித்திருக்கிற வழியை விட்டு விலகினபடியினர். பிரியமானவர்கள், எத்தனை பாடு, எத்தனை கஷ்டம், எத்தனை துக்கம். ஒன்று, நம்முடைய சரீரத்தில் உள்ள ரோகம், நம்முடைய சரீரத்தில் உள்ள வியாதி பலவி. இன்னொன்று, உள்ளத்தில் உள்ள காயங்கள், மனவேதனை, மனநோவு, மற்றளுடைய வார்த்தையினாலே புண்பட்ட இருதயம், கணவனுடைய வார்த்தை, மனைவியுடைய வார்த்தை, உறவினர்களுடைய வார்த்தை, மாமியாருடைய வார்த்தை, மருமகளுடைய வார்த்தை, இருதயத்தை சுக்கு நூறாக உடைத்திருக்கு. நம்பினவர்கள் செய்த நம்பிக்கை துரோகங்கள், வாழ்க்கையில் வந்த சிறுமைகள், வறுமைகள், நம்ம இருதயம் புண்பட்டு இருக்கு, காயப்பட்டு இருக்கு. சரீரத்திலே நோவு, இருதயத்திலே வேதனை. மூன்றாவது, பிசாசினுடைய அலக்கழி.
பிசாசு சிலரை கசைக்கு பிழிகிறது. தகப்பன் கதறுகிறார், அந்த அசுத்தாவி வரும்போது அது என் மகனை கசைக்கு பிழிகிறது, துவைத்த துணியை கசைக்கு பிழிகிறது போல் அந்த அசுத்த ஆவி அவர்களை கசைக்கு பிழிகிறது. பிரியமானவர்கள், ஒரு தாய் வந்து ஏசிட்ட கதர், என் பிள்ளை ஒரு நேரம் நெருப்புல விழுது, ஒரு நேரம் தண்ணியில விழுறா, ஐயா என் பிள்ளைய காப்பாற்றுங்க என்று கதறுகிறார். அசுத்தாவியினுடைய போராட்டம். ஒருவேளை சரீர நோவாக இருக்கலாம், மனநிலையிலே நோவாக இருக்கலாம். பிரியமானவர்கள், பிசாசின் போராட்டமாக இருக்கலாம். இந்த மூன்றுமே அதிகமாக ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. சிலவேளை நம்முடைய மன வேதனை தான் நமக்கு இருக்கிற அநேக நோய்களுக்கு காரணம். நான் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது என்னோடு பணி செய்த ஒரு பெரிய அதிகாரியுடைய மனைவி, அவர் ஒரு நாள் உள்ளங்கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு நான் சொன்னேன், டீச்சர் நீங்க போய் உங்க டென்ஷன்ல இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகுங்க. என்ன என்ன மென்டல்னு சொல்றீங்களா அப்படின்னு. உங்களை மென்டல்லாம் சொல்லலை, ஒருவேளை உள்ளங்காலில் தான் எல்லா நர்வ்ஸும் எண்ட் ஆகுது. உங்க உள்ளங்கால் இவ்வளோ வலிக்குன்னு சொல்றீங்கன்னா ஒருவேளை உங்க ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு கேட்குது. பல டாக்டர்கிட்ட போனேன், கடைசியில் ஒரு பெரிய டாக்டர் அவங்கள சோதிட்டு சொன்னாங்களாம், நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்டை போய் பாருங்க. சார் நீங்க சொன்ன மாதிரியே டாக்டர் சொல்லிட்டாரு, சார் நீங்க சொன்ன மாதிரியே டாக்டர் சொல்லிட்டாரு. பிரியமானவர்களே, மன வேதனை, டிப்ரெஷன், சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லை, பெப்டிக் அல்சர் வந்துடும். ரொம்ப வேதனை படுறோம், பிளட் ப்ரெஷர் வந்துடும். பிரியமானவர்களே, ஆவியின் முறிவினால எலும்புகள் வளர்ந்து போயிடும், ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும். மன வேதனை சரீர நோவை கொடுக்கும். சிலவேளை சரீர நோவு வந்துருச்சு, டாக்டர் சொல்றாரு யோ உங்க ஹார்ட் ரொம்ப மோசமா இருக்குது, உடனே ஒரு ஆபரேஷன் பண்ணணும், உடனே ஆஞ்சியோகிராம் எடுக்கணும். அப்போ இப்படி ஒரு வந்தோடனே சொன்னேன், இப்போமாவது உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு ஹார்ட் இருக்குங்கிறத நம்புவாங்களான்னு கேட்டேன். ஏன்னா ஆஞ்சோகிராமில் பார்க்குறாங்கல்ல, இதுவரைக்கும் என்ன நினச்சாங்க அவருக்கு ஹார்ட்டே கிடையாது, இப்போவாவது உங்கள் மனைவி அவருக்கு ஹார்ட் இருக்கா நம்புவாங்களான்னு கேட்டேன். பிரியமானவர்களே, அப்படி சொன்ன உடனே உனக்கு சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கு, இல்லை கேன்சர் வந்துடுச்சு, அந்த கட்டி கேன்சர் கட்டி மாதிரி இருக்குது, யூட்ரஸ்ல ஏதோ ஒன்று இருக்குது, அதை செக் பண்ணி பார்க்கணும், அதை பயாப்சி அனுப்பணும் அப்படின்னு சொன்னோன்னு மனவேதனை வந்துடும். அது வரைக்கும் நல்லா சாப்பிட்டாங்க, அடுத்த நாள் சாப்பிட முடியாது. ஐயோ ஐயோ எனக்கு பயாப்சி பண்ணணுமா, ஆஞ்சோகிராம் பண்ணணுமா, ஐயோ இப்படி வியாதி இருக்காமே, டாக்டர் இப்படி சொல்றாரு, சஸ்பெக்ட் பண்றாரு. சரீர உபாதை மனநோயாக மாறும், மனநோய் சரீரோபாதையை உண்டாகும். சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, நமக்குள்ளாக இருக்கிற அசுத்தாவியின் கிரியைகள் மனநோயையும் உண்டாக்கும், டிப்ரெஷனை உண்டாக்கும், இர்ரேஷனாலிட்டியாக உண்டாக்கும், தாறுமாறாக காரியங்களை சிந்திக்க வைக்கும், சரீர பலவீனத்தையும் உண்டாக்கும். ஆண்டவர் நம்மை சுகமாக்க விடுவிக்க வல்லவராக. ஒருமுறை ஒரு சகோதரி, ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்பாக, அப்ப நம்முடைய சபை அண்ணா நகர்ல இருந்தது, ஆபீஸுக்கு வந்தாங்க மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும். இப்படி என்ன ஒரு வியாதிக்காக நான் டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ண போனேன், நல்ல கிறிஸ்டியன் டாக்டர். அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு உடனே இதுக்கு ஆப்ரேட் பண்ணும், ரொம்ப சீரியஸா இருக்கு, நீங்க நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிருங்க, அட்மிட் ஆயிருங்க. பையனுக்கு எக்ஸாம் 10th எழுதுறான் அவங்க பையன்,
எக்ஸாம் முடிஞ்சோடனே வரேன் டாக்டர் சொன்னாங்க. இல்ல இல்ல இல்ல, எக்ஸாமுக்கெல்லாம் வெயிட் பண்ணி இருக்க முடியாது. யாராவது ரிலேட்டிவ்ஸ் உங்க பையனை விட்டுட்டு நீங்க இன்னைக்கே வந்து அட்மிட் ஆயிருங்க, நாளைக்கு உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஆப்ரேஷனுக்காக ஜெபிக்க வந்தாங்க. பையன் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு அவன் டென்த்து படிக்கிறான். இவங்க அட்மிட் ஆகிறதற்காக அன்னைக்கு சாயந்தரம் அட்மிட் ஆகணும் ஜெபிக்க வந்தாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்களுக்குள்ளாக இருந்த ஒரு அசுத்த ஆவி அவங்கள விட்டு நீங்கின. அப்போதே அவளுடைய சரீரத்தில் இருந்த ஒரு திரவ ஊரல் ஊறிக்கொண்டிருந்த அந்த திரவம் அந்த நேரத்திலே சட்டென்று நின்றதை அவள் தங்கள் சரீரத்திலே உணர்ந்தார். அன்றைக்கு அந்த ஆவி போன உடனேயே எப்போது அவள் சரீரத்திலிருந்து ஊறிக்கொண்டிருந்த திரவம் நிற்கிறதாக உணர்ந்தார். அப்புறம் டாக்டர்கிட்ட போறேன், ஆப்ரேஷனும் பண்ணல. ஏறத்தாழ 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த பையன் 10th முடிச்சு என்னென்ன பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு இப்ப நல்ல வேலையில இருக்க, இவங்களும் நம்ம சபையில தான் இருக்கிற. இதை நான் சொல்லுவதற்கு காரணம், சில வேளைகள் நமக்கு இருக்கிற டிசீஸ் சிம்டம் வியாதியினுடைய அறிகுறி ஒரு அசுத்த ஆவியினுடைய கிரியாயிருக்கு. ஒரு அசுத்த ஆவியினுடைய கிரியை மன அழுத்தத்தை உண்டாக்கலாம். ஒரு அசுத்த ஆவியினுடைய கிரியை புத்தி மயக்கத்தை உண்டாக்கலாம். ஒரு அசுத்த ஆவியினுடைய கிரியை நம்முடைய சரீரத்தில் வியாதியை உண்டாக்கலாம். இன்னும் அது உச்சத்துக்கு போகும்போது கொன்ன வாயை உண்டாக்கும், செவிட்டு காதை தரும், ஊமையாக வாய் போக பண்ணும், எத்தனையோ பலவீனங்களை ஏதோ ஒரு டிசீஸ் சிம்டம்ஸை அசுத்த ஆவி உண்டாக்க முடியும். அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நமக்கு அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகும், அவருடைய தழும்புகளாலே குணமாகும். உங்க விசுவாச வர்த்தனைக்காக இவளை சொல்லிக்கொண்டு ஜெபிப்பதற்கு முன்பாக இன்றைக்கு அந்த தெய்வீக விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஒரு சில பைபிள் பிரின்சிபிள்ஸ், ஒரு சூத்திரம் அல்ல, ஒரு ஃபார்முலா அல்ல, இப்படி நடந்திருக்கு, இப்படி வேதத்தில் நடந்திருக்கு, இதை ஃபாலோ பண்ண அதே இது உங்க வாழ்க்கையில் நடக்கலாம். ஹீ இஸ் நாட் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்சன்ஸ். அவர் பட்சபாதம் உள்ளவர், அன்றைக்கு எப்படி செய்தாரோ அப்படி செய்ய இன்றைக்கும் வல்லவராக இருக்கு. இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கு. நான் மரித்து போன ஒரு தெய்வத்தை வணங்கலை, ஜீவிக்கிற தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருக்கோம். பிரியமான அந்த பிரின்சிபல்ஸை சொல்றேன், மனதில் குறித்து கொள்ளுங்கள். ஒன்று, பேசிக்கா விசுவாசம். Mark 11:22 இயேசு சொல்லுகிறார். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்ன. தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள் என்றல்ல, மூல பாஷையிலே தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள். தேவனுக்கு என்ன விசுவாசம் இருக்கிறதோ, அன்றைக்கு தேவன் இருளில் இருந்து வெளிச்சம் வரக்கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் வருமா வராதான்னு அவருக்கு டவுட் கிடையாது, அது தேவனுடைய விசுவாசம். ஆபிரகாமை பார்த்து சாராள் மூலமாக உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்றார். சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு, ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போயிட்டு, ஆபிரகாமன் தன்னுடைய சரீரத்தின் வலிமையை இழந்தான். ஒரு காலத்தில் அவனாலே ஆகார் மூலமாய் ஒரு பிள்ளையை இஸ்மவேலை பெற்றெடுக்க முடிந்தது. இன்றைக்கு அந்த வலிமை, அந்த பொட்டன்சி அவனுக்கு இல்லை. இப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், சாராள் மூலமாக ஒரு பிள்ளை பிறக்கும் என்றது ஆண்டவருடைய விசுவாசம். அதே விசுவாசம் ஆபிரகாமுக்கு வருகிறது. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றல்ல, தேவன் எதை விசுவாசிக்கிறாரோ அதை விசுவாசி. உங்களை சுகமாக்க முடியும், எந்த வியாதியை நீக்க முடியும் என்று தேவன் விசுவாசிக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நான் காணல,
இந்த இடத்துல இயேசு இருக்கிறார் பார்க்கல, ஆனா எனக்கு தெரியும் இயேசு இருக்கிறார். சுகத்தை நான் காணல, ஆனா நிச்சயமா தெரியும் ஆண்டவரால் சுகமாக்க முடியும் என்று. நிறைய சாட்சிகள் இருக்கின்றன. மற்றவர்களுக்கு என்ன செய்தாரோ அதை அவர் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அவங்களாம் ரொம்ப நல்லவங்க செய்துட்டாரு, நான் ரொம்ப கெட்டவன் செய்ய மாட்டார் என்றார். 35 முறை அவர் சபரிமலைக்கு போயிருக்கலாம். நீ சபரிமலைக்கு போனவன் தானே, உனக்கு செய்ய மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்ல மாட்டேன். அவருக்கு மதம் கிடையாது, இது மதமாற்றம் அல்ல. நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம் அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகும், எல்லாரும் குணமாகலாம். அவர் எதை விசுவாசிக்கிறாரோ அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்பது நம்பப்படிகளின் உறுதி. நான் நம்புறேன் அவர் சுகமாக்க முடியும் நம்புறேன், அதுல உறுதியா இருந்தா அதுக்கு பேர் விசுவாசம். விசுவாசங்கிறது வேற ஒண்ணும் அல்ல. பிரியமானவர்கள், இங்கிருந்து நம்ம பாரிஸ் போனோம், ஒரு பஸ்ல ஏறுறோம், கொண்டு சேப்பாரா சேர்க்க மாட்டாரான்னு தெரியாது, வழியில வண்டி பங்கச்சர் ஆகுமா ஆகாதா தெரியாது, ஆனா ஏறுறோம், போய் சேருவோங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கையில உறுதி கிடையாது. இங்கிருந்து பிளைட்ல போறோம், டெல்லி போறோம், இல்ல சிங்கப்பூர் போறோம், சவுதி போறோம், ஒரு நம்பிக்கை தான் போய் சேர்ந்துருவோம்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நம்பிக்கையில உறுதி கிடையாது. அந்த பிளைட் போய் சேருமா சேர முடியாதா சொல்ல முடியாது. நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கையில உறுதி கிடையாது. ஆனால் நான் நம்புகிறது அவராலே வரும் என்று நான் அறிந்திருந்தார், அந்த நம்பிக்கையில உறுதி இருந்தார், அந்த உறுதிக்கு பேர் தான் விசுவாசம். அந்த உறுதிக்கு பேர் தான் விசுவாசம். நான் நம்புகிறதுல உறுதியா இருக்கு. ஒருவேளை நான் சவுதி போய் சேருவேனா இல்லையாங்கிறது நம்பிக்கையில உறுதியா இருக்க முடியாது. இந்த பஸ் போய் சேருமா சேராதங்கிற நம்பிக்கையில நான் உறுதியா இருக்க முடியாது. இந்த ரோட்டை கிராஸ் பண்றேன், கிராஸ் பண்ணிடலாங்கிற நம்பிக்கை தான், ஆனா அந்த நம்பிக்கையில் நம்ம உறுதியா இருக்க முடியாது. ஆனால் விசுவாசம் என்பது அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்தை ரிலீஸ் பண்ண நம்ம வாழ்க்கையில பல இடங்கள்ல மிக எளிதாக விசுவாசத்தை ரிலீஸ் பண்றோம். வீட்டில் டேப்பை திறக்கிறீங்க, தண்ணி வருது, சுவிட்ச் போடுறீங்க, லைட் எரியுது, மேலே டேங்க்ல தண்ணி இருக்குது, டேப்பை திறந்தோடனே தண்ணி பொல பொலன்னு வருது. அந்த டேப்பை திறக்கிறீங்க பாருங்க, அதான் விசுவாசம். ஒருவேளை பிரியமானவர்களே, டேப்பை திறக்கும் போது சில இடத்துல தண்ணி வராது, வெறும் காத்து தான் வரும், புஸ்ஸு 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 புஸ்ஸு. காத்து வந்தாலும் பரவாயில்ல, சில வேளை டேப்பை திறக்கும் போது சாக்கடை தண்ணி வருது, ஐயா அதுவும் பரவாயில்ல, சில வேளை டேப்பை திறக்கும் போது சின்ன பாம்பே வருது யாங்கிற. விசுவாசத்தோட ஒரு எதிர்பார்ப்போட திறக்கிறோம், தண்ணிக்கு பதிலாக காத்து வருது, ஆனா நம்ம எதிர்பார்ப்போட தான் திறக்கிறோம். ஐயா அதே போல ஆண்டவர் என்னை சுகமாக்குவாருங்கிற டேப்பை தரங்க. சிம்பிள் தான், சுகமாக்குற வல்லமை அவர்கிட்ட இருக்கு, அந்த டேங்க்ல இருக்குது, சுகமாக்குற வல்லமை அந்த டேங்க்ல இருக்குது. நீங்க விசுவாசத்தோட டேப்பை திறக்கிறீங்க, காத்து வராது, சாக்கடை தண்ணி வராது, பள்ளியோ பூரான பாம்போ வராது. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், சுகமாக்கு வல்லமை உங்கள் மேல் பாயும். ஹலேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி, அதான் விசுவாசம். இட்ஸ் வெரி சிம்பிள். God has got healing power. I believe it. I release my faith. I receive my deliverance. It's very simple. விசுவாசம் மாத்திரமல்ல, அவர் என்னை சுகமாக்க வல்லவர் என்று அறிக்கப்படும். ரோமர் 10:10 சொல்லுது, விசுவாசிக்கிறது நீதியை உண்டாக்கும், அதை வாயினாலே அறிக்கை பண்ணும்போது விடுதலை உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும். நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில செயலாக மாறும்.
பிரியமானவர், 12 ஆண்டுகளாக உதிர ஊரலினால் ஒரு பெண் மிகவும் கஷ்டப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 5 அதிகாரத்தில், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, யார்கிட்ட சொன்னான்னு தெரியல, ஒருவேளை புருஷன் சொல்லியிருப்பான், ஒருவேளை பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருப்பான், இல்லைனா அவளுக்கு அன்பான யார்கிட்ட சொல்லியிருப்பான், நான் போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா சுகமாயிரு. நீங்க எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை அறிக்கை பண்ணணும், ஆண்டவர் சுகமாக்குவார்னு அறிக்கை பண்ணணும். நம்மனா மாத்திரம் போதும், ஆண்டவரே நீ சோகமாக்க வல்லவரா இருக்கிறேன்னு அவற்றை அறிக்கப்படும். சாத்ராக் மேஷாக் காபேத் நகர் சொன்னார், தேவன் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்படி சொல்லி மார்க்கு 5 அதிகாரத்தில் அந்த பெண்ணை பற்றி பார்க்கிறோம், அவள் இயேசுவின் இடத்திலே வந்து, அந்த 100 அதிபதி இயேசுவின் இடத்திலே வந்து, அந்த எவிரு இயேசுவின் இடத்திலே வந்து, பிரியமானவர்களே, அந்த குருடன் இயேசு போகிறார் என்று அறிந்து சத்தமிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், ஏற்று கண்டுதல்லார், அவர் சுகமாக்க வல்லவரா இருக்கு. உங்களுடைய எஜுகேஷன் லோனுக்காக பேங்க்ல அரசாங்கம் ஒரு பெரிய தொகையை கொடுத்துருக்கு, உங்களுக்காக தான், உங்க படிப்புக்காக, உங்க மேற்படிப்புக்காக நீங்க பேங்க் போகணும், அந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணணும், அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும், அவன் கேட்குற டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும். உங்களுக்காக அவர் சுகமாக்கிற வல்லமையை வைத்திருக்கிறார், உங்களுக்காக அவர் பாடுபட்டார், உங்களுக்காக நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம், அவர்கிட்ட வரணும், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், நீங்க வரணும். ஒருவேளை நீங்க விசுவாசியா இருந்தா, அந்த கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக வந்தது போல, எவிரு தன் மகளுக்காக வந்தது போல, அந்த 100 அதிபதி தன் வேலைக்காரனுக்காக வந்தது போல, இன்னைக்கு உங்க பிள்ளைக்காக வாங்க, உங்க மகளுக்காக வாங்க. ஒருவேளை அவனுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருக்கலாம், அவன் உங்க வர சம்மதிக்காம இருக்கலாம், அந்த அசுத்தாவி அவனை வர ஒட்டாம இருக்கலாம், அவன் குடிக்கு அடிமையா இருக்கலாம், உலகத்துக்கு பின்னால போலாம், நீங்க வாங்க, டேக் எ ஸ்டெப். அந்த அம்மா வந்தாங்க, அந்த பையனுடைய அப்பா வந்தாங்க, அவன் பெரிய ராஜா வெட்டு மனுஷன், அவன் ஒரு ஜபாலய தலைவர், எல்லாரும் வந்தாங்க இயேசுட்ட, இயேசுவின் இடத்துல வந்து, பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு அவரிடத்துல வந்து, மனுஷரே அல்ல. வேதம் சொல்லுது ஏசாயா 45:22, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே அவரை நோக்கி பார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிறுமைப்பட்டவர், புறக்கணிக்கப்பட்டவர், கைவிடப்பட்டவர், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தார். மனுஷனை நோக்கி பார்க்கிறது இது ஒரு குறிமை அடையாது. நானும் உங்களை போல சாதாரண மனுஷன், ஆண்டவர் உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார், உங்களுக்காக பாடுபட்டது அவர், உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியாத சிலுவையில் அடிக்கப்பட்டது அவர், இரத்தம் சிந்தினது அவர், உங்கள் துக்கங்களை ஏற்றுக்கொண்டவர் அவர், அவருடைய தழும்புகளாலே குணமாகிறேன். விசுவாசி பிரியமானவர்களை, விசுவாசத்தை தைரியமாக அறிக்கை பண்ணுங்க, அவரிடத்துல வாருங்க, அவரை நோக்கி பாருங்க. மத்தேயு 7:7 இயேசு சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுங்க, கேளுங்க, விசுவாசிங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க, வாங்க, அவரை நோக்கி பாருங்க, அப்பா என் சோதத்தார், சோதத்தார், கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்,
பிரியமானவர்கள், வேதத்திலே வாசிக்கிற மத்திய 7:8 ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், யாரா இருந்தாலும். 6 நீங்க ரிசீவ் பண்ணுங்க, அந்த சுகத்தை நீங்க ரிசீவ் பண்ணுங்க, அந்த விடுதலையை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. பிரியமானவில்லை, கடைசியாக மிக முக்கியமான ஒன்று அதை சொல்லி உங்களுக்காக இப்பொழுது ஜபிக்க போகுது. 11:25-26 வாசிக்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது, இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம், நீங்க உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்க போறீங்க, உங்களுடைய கட்டுகள் அறுந்து போவதற்காக ஜெபிக்க போறீங்க, கர்த்தரால் உள்ள தெய்வீக சுகம் உங்களுக்கு கிடைப்பதற்காக ஜெபிக்க போறீங்க. ஒருவேளை அந்த அம்மாவை போல, அந்த அம்மா மகனுக்காக வந்தது போல, அந்த அப்பா தன் மகனுக்காக வந்தது போல, நீங்க யாருக்காகவோ ஜெபிக்க வந்திருக்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமான, உங்க மனசுல யார் பேர்ல ஆகிலும் ஒரு வருத்தம், ஒரு கசப்பு, ஒரு கோபம், ஒரு வைராக்கியம், ஒரு சின்ன குறை, உங்க மாமியார் பேர்ல, மருமக பேர்ல, உங்க ஆபீசர் பேர்ல, அண்ணன் பேர்ல, அப்பா பேர்ல, எனக்கு இதை செய்யல அதை செய்யல இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க, என்ன குறை இருந்தால், உங்களுக்கு யார் பேர்ல யாதொரு குறை இருந்தாலும், குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி, உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இப்ப நீங்க ஒண்ணு செய்ய போங்க, உள்ளத்துல இருக்கிற கசப்பு வைராக்கியம், மற்றவங்களை பற்றி உள்ள மனத்தாங்கள் உங்க உள்ளத்தை எடுத்து போட்டுருங்க, அவங்க சரியா தப்பாங்கிறது வேற. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போற, ஏன் தெரியுமா, வாசியுங்கள், நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால், நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார், உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க முடியாது. நீங்க விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக சொல்லு. அவங்க எல்லாம் சரியா தப்பா, அவங்க இப்படி பேசிட்டாங்களே, என்னால மன்னிக்க முடியாது என்று யாரும் வைராக்கியம் ஆயிராது. நம்ம நின்று ஜெபம் பண்ண போறோம். உங்களுடைய நோவு எதுவா இருந்தாலும் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற இயேசு நம் மத்தியில இருக்கிற. பிரியமானவர், நான் சொன்ன குறிப்புகளை மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்க. விசுவாசம், ஆண்டவர் சுகம் கொடுப்பார் என்ற அறிக்கை, அந்த வாஞ்சியோடு அவரிடத்துல வர வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். மனுஷன் அல்ல, ராபர்ட் சைமன் அல்ல, ஒருவேளை ராபர்ட் சைமன் கர்த்தர் அந்த வரத்தை தந்திருக்கிறார், அந்த வரத்தை உபயோகிக்க, ஆனால் சுகமாக்குறது கர்த்தர், சுகமாக்குறது கர்த்தர், சுகமாக்குறது ஒரு மனுஷன் அல்ல. பிரியமானவர், இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உங்க விசுவாசம் உங்களை விடுதலையாக்கும். பிரியமானவர், அவரிடத்துல வந்து கேளுங்க, ஆண்டவரே என்னை சுகமாக்கும் கேளு. கேட்கிறவர்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டு, ஆனா நீங்க நின்று ஜெபம் பண்ணும்போது மிக முக்கியமான ஒரு காரியம், உங்களுடைய குற்றங்களை கர்த்தர் உங்களுக்கு மன்னிக்கும்படி, உங்களை கல்வாரி இரத்தத்தினால் அவர் கழுவி சுத்திகரிக்கும்படி, உங்களுக்கு அவர் தெய்வீக விடுதலையை கொடுக்கும்படி. பிரியமானவர்கள், பிரியமானவர்கள், உங்க உள்ளத்தில் இருக்கிற கசப்பை எடுத்து போடு. இப்போதே கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லம் உங்க சரீரத்தில் வருகிறதை உணர். உங்க சரீரத்தில் உள்ள வியாதி உங்களை விட்டு நீங்கும், உங்க சரீரத்தில் உள்ள வியாதி உங்களை விட்டு நீங்குகிறத உங்களோட சரீரத்தில் நீங்க உணரும். ஒருவேளை தைராய்டு அதிகமாக சுரக்கிறதுனால நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, டயபெட்டிஸ்னால சர்க்கரை வியாதியால கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஒரு நோவு உங்க சரீரத்தில் இருக்கலாம், ஒரு வலி வேதனை உங்களை வாட்டி கொண்டிருக்கலாம், சமாதானம் இல்லாம உள்ளத்தில் ஒரு டிப்ரெஷன், ஒரு சோர்வு, வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லை, ஏதோ எனக்கு வந்திருக்கிறேன், வாழவே இஷ்டம் இல்லை, செத்து போயிடலாமான் இருக்கு, ஒரு டிப்ரெஷன், ஒரு டிப்ரெஷன்,
ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையில் உங்க வியாதியின் கூறு எதா இருந்தாலும் சார், கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமை நிற்போம். பிரியமானவர், ஹீ இஸ் அவர் ஹீலர். ஹீ வில் சென்ட் ஹிஸ் வேர்ட் அண்ட் ஹீல் யூ. அவர் சொல்லிடுற வேதத்தில், ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலெத் தீ, ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலெத் தீ. உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் நானே என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். என்ன வியாதி பலவீனம் இருந்தால் தெய்வீக விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. உயர்த்தப்பட்ட அநேக கரங்களை பார்க்கிறேன். சரீரத்தில் உள்ள ஒரு பலவீனம், ஒரு தீராத வியாதி, இல்லை மனதில் உள்ள ஒரு பயம், ஒரு டிப்ரெஷன், இல்லை பிசாசினுடைய அங்கலாய்ப்பு, தீர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இயேசுவினுடைய முகத்தை நோக்கி பாருங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் யூ லார்ட். Praise you, Jesus. Praise you, Jesus. Nandri Andavare. Nandri Andavare. Nandri Andavare. Thank you, Master God. Thank you, Master God.